సోనే నా తెరలేను. நமஸ்தே, நல்லா பண்ணீங்க, கங்கராச்சுலேஷன்ஸ். நீங்கெல்லாம் பண்றது எங்களுக்கு ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன். சர்வம் கிருஷ்ணார் பண்ணியோன் வீடியோஸ். நமஸ்காரம், ரொம்ப நல்லா சாட் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, கூடவே ஃபாலோ பண்ணிட்டே வரதுக்கு ரொம்ப சௌகரியமா இருந்தது மாமே. நமஸ்காரம். எல்லாம் சொல்லணும் தெரியல, நான் இப்பதான் விட்டுட்டேன் போல இருக்கு. இல்ல, நாங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம், நல்லா இருந்தது. இல்ல, ஒரு ஒரு சாப்டர் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. சாப்டர் 5 ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு, 7 ஆயிடுச்சுன்னு ரொம்ப அழகா இருந்தது. பாராயணம் பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப அழகான பூஜை. எங்களுக்கு எல்லாம் ஒரு பாக்கியம் உங்களை மாதிரி பெரியவா பூஜை பண்றத பாக்குறது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். குடும்பத்தை எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி நீங்க பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் காமாட்சி மாதா, மாதா காமாட்சி மாதா தான் இதுக்கு வித்திட்டவாளே. நம்ம எல்லாம் இன்னைக்கு தூரம் இருக்கிறதுக்கு சாப்பிடும் கொடுத்தது அவங்கதான். சிரிஷா மாதா எனக்கு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பெல்லிங்க சொல்லிக் கொடுத்தது அவங்கதான். அட்டை என்ன வந்து இது பண்ண மோட்டிவேட் பண்ணதெல்லாம் பத்மா வெங்கடேஸ்வர பகினி. இவெல்லாம் எனக்கு ரொம்ப இது பண்ணினா. எனக்கு எல்லாம் இந்த சீதாராமன் மகோதயா, மாலதி பகினி, சிரிஷா பகினி, எல்லாருமே எனக்கு வந்து கரெக்ஷன் எல்லாம் சொல்லி கொடுத்தா. சோ அதபடி பண்ணினேன். பாக்கி வேறத அத சரியா சொல்லிட்டேன், பாக்கி எடுத்த சத்துப்பிட்டேன், அவ்வளவுதான். எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்யூ, தன்யவாத. நமஸ்தே பிருந்தா பகினி. நமஸ்தே கமல் பகினி. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களை பாராயணம் ரொம்ப நல்லா இருந்தது. தன்யவாதங்கள், எல்லாரும் உங்களுடைய சப்போர்ட்டே உங்களுடைய இது எல்லாம். ராஜா மகோதயா, நீங்க தான் ஃபுல்லா பாராயணம் பார்த்திருந்தீங்க, என்ன உங்களுடைய ஒபினியன் சொல்லுங்க. நன்னா பண்ணீங்க மாமி, நன்னா பண்ணீங்க. எக்ஸலண்டா இருந்தது, கவுன்சிலிங்கா இருந்தது, நானு சூப்பரா இருந்தது. எக்ஸலண்டா, நல்ல ஒரு ஸ்பஷ்டமா வந்து சொல்றது, அது கரெக்டா எடுத்துன்னு போனீங்க. எல்லா ஸ்லோகத்தையும் கரெக்டா நீங்க எடுத்துன்னு போனீங்க. இதுலயுமே ஒரு பிசகு இல்ல, நல்லா இருந்தது கேக்குறதுக்கு, நல்லா ரம்யமா இருந்தது. மகாபிராண அல்ப பிராண எல்லாம் கூட ரொம்ப நல்லா கேக்கறதுக்கே, இன்னும் வரவாளுக்கெல்லாம் அது வந்து ஒரு இதுவாதான் இருக்கு. அதுதான் நீங்க ஒரு முன்காட்டியா இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா பண்ணிருக்கேன். உங்களுடைய வீடியோ எல்லாம் தெரியவே இல்ல, தெரியுமே குரூப்ல வீடியோ போட்டிருக்கேன்னு. எல்லாரும் வீடியோவும் வரணுமே, தெரியல. நீங்க உங்க ஸ்கிரீன்ல கேலரி வியூ மாத்திக்கோங்க, பாரோம். கேலரி கேலரி வியூ போட்டா வந்துடும், எல்லாரும் இருப்பா, எல்லாருமே இருக்கும். நான் உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன். விஜயலட்சுமி பகினி, நீங்க கூட உங்களுக்கு கிருஷ்ணர் தான் தெரியுறாரு, நீங்க தெரியல. மாமி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இந்த வயசுல கீதை கத்துக்கணும்னு தோணிட்டு? நீங்களே குழந்தையா மாறி இந்த மாதிரி இருக்கீங்க, எப்படி கீழே கத்துக்கிற ஆசை வந்தது? எனக்கு கீழே பார்த்தா பழக்கம். வெரி குட். எப்படி இந்த வயசுல கீதை கத்துக்கணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு? கீதையா? நான் கீதை வந்து முன்னாடியே கொஞ்சம் படிச்சிருக்கேன், ஆனா எல்லாம் மறந்து போயிட்டேன். இப்ப மறுபடியும் அதை இது பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் பண்ணினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு காமாட்சி கேலரிக்கு போனது. என்ன பங்கஜ் வலி பாக்குறீங்களா, ராஜா மகோதயா பாக்குறீங்களா?
இன்னும் வருவாள்ல இன்னும் கூட இது மாதிரி இன்னும் நன்னா சொல்ல முடியும், உங்களோடதெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருந்தா சொல்ல முடியும் கண்டிப்பா. இன்னும் கூட நல்லா சொல்லுங்க பரவாயில்ல. பேட்ச் 3ல நீங்க எல்லாருமே கொஞ்சம் பெரியவா வந்து கத்துக்கிறது, அது ஸ்பஷ்டமா இவ்வளவு முயற்சி எடுத்து இவ்வளவு புரோட்டோகால் முடிச்சு 1-to-1 காம்படிஷன் எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த வயசுல நீங்க பண்றது எங்க எல்லாருக்குமே, நாங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலுமே எங்களுக்கு ஒரு அனுபவம், பாடம். கீதையோட பாடம் இதுதான், எந்த வயசுமே ஒரு வயசு இல்ல அப்படின்றது ஒரு பாடமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் கோடி நமஸ்காரம். உங்களை வந்து எங்க குரூப்ல வந்து பண்றது நாங்க பண்ண பாக்கியம். சர்வம் கிருஷ்ணார்பணம். கீதைன்ற ஒரு குடும்பத்துல நம்மளை இணைச்சதுக்கு அந்த பகவானுக்குதான் நம்ம நன்றி சொல்லணும். எல்லாமே கிருஷ்ணர் தான், எல்லாமே கிருஷ்ணர் தான். சாப்பிடாம உட்காந்துருக்கேன், 3 மணியா போறது. எல்லாரும் என்ன ஈட்டுன்னு வந்து காமாட்சி மாதிரி ஈட்டு வந்து ஏன் இன்னும் நீ சேர்ந்துக்காம இருக்கேன்னு பத்மா, நான் இதை சேர்ந்துக்கிறதாவே இல்ல இந்த பாராயணத்துல எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டேன். பத்மா வெங்கடேஷன் பகினி தான் இல்ல, நீ நீ மட்டும் சேராம இருக்க, நீ கண்டிப்பா சேர்ந்து போ, பரவாயில்ல சீக்கிரமா முடிச்சுட்டு சீக்கிரமா போன்னு என்ன உத்வேகம் பண்ணதே அவங்க அவாதான். பேட்ச்ல ஒரே ஒரு பகினி தான், வீரபாலா பகினி, 75 வயசு தான் நாங்க போட்டோம். 70 வயசுக்கு மேல இருக்கான்னு இந்த வாட்டி நீங்க முடிச்சப்பறம் நாங்க அவ்வளவு பேர் ஒரு ஃபுல் ஸ்கிரீன் வர போறது. உங்க எல்லாரும் வயசானவா எல்லாரும் கீதை கத்துக்கிறவான்னு போட்டா நிஜமாவே எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும், எல்லாரையும் கத்துக்க முடியும். அதுவும் நீங்க தமிழ் படிச்சுட்டு எப்படி நீங்க இவ்வளவு அழகா சம்ஸ்கிருதத்தை சொல்ற இல்லீங்க? இல்ல நான் சம்ஸ்கிருத படிச்சிருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். இல்ல இல்ல, கீதை படிக்கிறது ஒரு பக்கம், கீதை படிக்கிறது ஒரு பக்கம், ஆனா கண்டினியூஸா ஒரு 3.5 மணி நேரம் வந்து பாராயணம் பண்றது ராஜமகோதையாக்கு தெரியும். அது பெரிய விஷயம். அது உங்களால வந்து ஈஸியா பண்ணிட்டீங்க, நீங்க ரொம்ப ஈஸியா பண்ணிட்டீங்க. கிருஷ்ணர் தான் ஈஸியா பண்ண வச்சுட்டாரு, அவ்வளவுதான். அந்த குழந்தை நம்ம கையை பிடிச்சு கூட்டு போயிடுவான் எங்க போனாலும். ஸ்பீட் ஆஃப் ஸ்பீடு ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பீட் ஆஃப் ரெசிடேஷன் நல்ல ஃபாஸ்டா அழகா பண்ணிட்டு இருக்கு. நமஸ்தே காமாட்சி பகினி மேடம், உங்களை தான் பிரைஸ் பண்ணிட்டே இருக்கா பிருந்தா பகினி. பிருந்தா பகினி தான் நமக்கு எல்லாம் இன்ஸ்பிரேஷனே. ஆமா சரி, யாரும் விஷ் பண்றேன்னா பேசுங்கோ. இல்ல டெய்லி இந்த மாதிரி இருக்கிறதுனால அவ்வளவு நமக்கு கீதை வந்து மனப்பாடமாவே வந்துடும் தோன்றோம். நமக்கு குடும்பத்திலேயே ஒரு கோலாகலமா இருக்கு. பிளாட்ஃபார்ம் எல்லாருமே மெமரைசேஷன் பண்ணிடுவோம் போல் இருக்கு. இந்த டெய்லி ஆமா, என்னோட ஃபீலிங் அதுதான் இருந்தது. எப்படி ஒவ்வொருத்தரும் டெய்லி ஆனா உட்காந்து அட்டன் பண்ணணும். ஆக்சுவலா அட்டன் பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் பகினி காமாட்சி பகினி எல்லாத்தையும் யூடியூப்ல போடுறதால நம்மளால அப்பப்போ என்ன வேலை பண்ணாலும் நமக்கு உட்காந்து நமக்கு ஆத்துல பூஜை பண்ற மாதிரி பாத்துக்க முடியும். இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த கீதை ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பாராயணம் ஆரம்பிச்சு ஆயிடுச்சு, போன திங்கக்கிழமை அக்டோபர் 2ல இருந்து நம்ம 10 நாள் முடிச்சிட்டு இருக்கோம். 12 நாள் ஆகுது. அப்ப நமக்கு தினமே ஒரு குதூகலமா, தினம் ஒரு பூஜை பாராயணம் பாக்குறது நமக்கு பாக்கியம் தான். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா சொல்றா, குழந்தை இல்லாம அதை இன்வால்வ் பண்ணி விட்டுருக்கா. எல்லாம் ரொம்ப நான் சொன்னா இங்க எங்கெல்லாம் பக்கத்துல இருக்கிறவாள் வந்து இங்க வந்து ஆர்த்தி எடுத்து இதெல்லாம் பூஜை எல்லாம் பூ எல்லாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் பண்ணி நான் இன்னைக்கு பாப்பா இதெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணி அவள்லாம் நான் இதெல்லாம் செஞ்சா பக்கத்துல இருக்கிறவாள்லாம். சோ கிருஷ்ணா எல்லாருமே கட்டி விட்டு போட்டிருக்கான், சந்தேகமே இல்லை. இருக்க வரப்போற கீத பாராணங்களும் நல்லபடியா பண்ணுவோம். வாலண்டியர்ஸும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்றா, ரொம்ப நல்லா பண்றா. ஒரு பேனிக் கால் இல்ல, எல்லாம் ரொம்பவே ஹாப்பியா ஒரு ஜாலி மூட்ல பண்ணிட்டு இருக்கோம். ராஜா மகோதயா வந்து இதுவா வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன யாரும் மாதிரி அவர் வந்துட்டாரு ராஜா மகோதயா, நான் வந்து பாத்துக்கிறேன் கீதையை நான் கேட்டுக்கிறேன்னு. நான் என்ன பண்ண சின்ன ராஜாவா வந்துட்டாரு, ராஜாவா வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். விஜயலட்சுமி மேடம் நான் பார்த்தேன், நீங்க இன்னும் சீக்கிரமா சொல்லிருக்கீங்க போல இருக்க. விஜயலட்சுமி மேடம் இருந்தது, பட் என்னோட ரெசர்வேஷன் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் முடிஞ்சு போச்சு. வந்தே பாரத் விஜயலட்சுமி மேடம்.
அது எப்பவுமே நம்ம பிராக்டிஸ்ல நம்ம 3 சாப்டர்ஸ் 6 சாப்டர்ஸ் எல்லாம் பண்ணுவோம். பாருங்க ராதாகிருஷ்ணன் பண்ணிருக்கா, அவ சிஸ்டர் வித் 18 சாப்டர் முடிச்சிட்டா, அவளும் பாராயணம் பண்றேன் இருக்கா. நமஸ்தே பகினி. நமஸ்தே. ரொம்ப நன்னா இருந்தது, உங்களை பார்த்து எங்களுக்கு எல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷன். Thank you. தன்யவாதம். தன்யவாதம். ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த வயசுல உட்காந்து இவ்வளவு பொறுமையா அதை படிச்சு அதை பாக்குறதுக்கு எங்களுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அதுதான் போட்டிருந்தேன். எல்லாம் அவனுடைய அவன் கொடுத்த சக்தி தான், அவன் கொடுக்குற இதுதான், எல்லாமே அவன் தான். எல்லாமே கிருஷ்ணா எதுவுமே காய்கறன் எல்லாம் அவன் செய்யறது தான். எதுவுமே நம்ம கையில ஒண்ணும் இல்ல, அவன் செய்யறது நடத்தி வைக்கிறது தான். நான் இன்னைக்கு செய்வேன், இது பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை, சத்தியமா நினைக்கல. எல்லாம் அவனோட தான். இத்தனை பிடிச்சி வீத்துன்னு வந்திருக்கான். நான் முதலே அப்பவே நான் வேண்டாம் வேண்டாம் நான் போயிடுறேன்னு சொன்னேன். இல்ல இல்ல நீ வந்துதான் ஆகணும்னு வீத்துன்னு வந்திருக்கான். இத்தனை வீத்து விட்டுதான் ரொம்ப எங்க எல்லாருக்கும் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். முடியாதுன்னு நினைச்சா எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல. அப்படியே பண்ண வச்சுட்டா ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க் யூ சோ மச். தன்யவாதம். தன்யவாதம் சர்வேபியக. தன்யவாதம் மாமி. உங்களை நினைச்சு நாங்களாரும் இன்னும் நிறைய பேர் இந்த குடும்பத்துல சேர்ந்து பயன்பெறணும்னு ஆண்டவன் பிரார்த்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ராம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். தன்யவாதம். ஸ்டாப் பண்ணிடலாமா? தன்யவாதம். தன்யவாதம்.